ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆவி பிடிக்கிறது வேது பிடிக்கிறதுங்கிற இயற்கை வைத்தியத்தை பற்றி அதிகமாக நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் நம்ம குடும்பங்கள்லாம் பேசியிருப்பாங்க அதனுடைய எண்ணற்ற பயன்களை பற்றி அதுக்கு தேவையான அற்புதமான மூலிகைகளை பற்றி இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க குறிப்பாக ஆவி பிடி பிடிக்கிறது சம்மந்தமாக நமக்கு எண்ணற்ற பயன்கள் கிடைக்கிறதுங்க அதுலேயும் இந்த மழை காலங்களில் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிக்கிறது காய்ச்சல் இருமல் தும்மல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆவி பிடிக்கிறதுல அற்புதமான நிவாரணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை முறை வைத்தியர்கள் வந்து நமக்கு பதிவு செய்கிறாங்க அது இல்லாமல் மற்ற காலங்களிலேயும் நம்ம ஆவி பிடிக்கிறதின் காரணமாக நம்ம தோலில் ஏற்படக்கூடிய ரேஷியஸ் இருக்கு இல்லைங்களா தோல் வியாதி சம்மந்தமாக இருக்கக்கூடிய வியாதிகள் முற்றிலும் குணமாகுது எந்த விதமான சைடு எஃபெக்ட் அதாவது பக்க விளைவுகள் இல்லாமல் குணமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ரொம்ப அற்புதமாக வெளியாகிறதுக்கு இந்த ஆவி பிடிக்கக்கூடிய முறை ரொம்பவே நல்ல ஒரு பலன் தரும் அப்படிங்கிற விஷயமும் பதிவு செய்கிறாங்க நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா பெருநகரங்கள் அதாவது டவுன்லலாம் பார்த்தோம்னா ஸ்ட்ரீம் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முலலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாம் எல்லாமே இந்த ஆவி பிடிக்கக்கூடிய முறை தான் இதன் காரணமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து வெளியாகுது நம்ம தோலில் இருக்கக்கூடிய அந்த அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த துளைகள் இருக்குது இல்லைங்களா துவாரங்கள் அது வந்து நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏசியில் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு முறையாக அந்த உடல் அந்த வேர்வை வெளியாகாததுனால அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் அந்த அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடைப்பட்டிருக்கும் அதனால் அவங்களுடைய கழிவுகள் முழுசாக வெளியாகாமல் பலவிதமான தோல் வியாதிகள் வரத்துக்கு அது காரணமாக இருக்கும் ஆனால் குறிப்பாக இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறதுன்னு காரணமாக பல விதமான வியாதிகள் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வெளியாகி உடல் வந்து அதாவது இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் அதாவது இயற்கை மருத்துவர்கள் வந்து நமக்கு இந்த கருத்தை பதிவு செய்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மழை நேரங்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மழையில் நினஞ்சிட்டு வந்திருப்பாங்க பிள்ளைங்கள்லாம் இருந்து வரும்போது அந்த மாதிரிலாம் அப்போ பார்த்தோம்னா நீர் கோத்துக்கிட்டு தலைவலி வரும் அந்த மாதிரி ஒற்றை தலைவலி நீர்கோத்து இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த ஆவி பிடிக்கிற முறை இருக்குது ரொம்ப அற்புதமான பலன் தருங்க நம்ம எதுக்கெடுத்தாலும் மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டு பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படுத்துறதுக்கு பதிலாக இந்த ஆவி பிடிக்கக்கூடிய முறையில் பலவிதமான நல்ல ஒரு பலன்கள் அடைஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழி மருத்துவர்கள் வந்து நமக்கு செய்கிறாங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு இதில் ஒரு அற்புத ஒரு நிவாரணம் இருக்கு பொது பொதுவாக வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை ஆவி பிடிச்சோம்னாவே போதும் நம்ம உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள் வந்து குறைந்து எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாமல் உடல் எடை குறைஞ்சு ஆரோக்கியமாக இருப்பாங்க அதே போல் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளார் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனை இந்த ஆவி பிடிக்கிறது மூலயமா குணமாகுது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆவி பிடிச்சோம்னா மூஞ்சோட கலர் மாறிடும் முகத்தோட கலர் அதெல்லாம் ஒரு காலமும் மாறாதுங்க ஆவி வந்து பிடிக்கிறது வந்து தினமும் பிடிக்கலாம் அல்லது வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை பிடிக்கலாம் சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா நம்ம கூட வந்து யாராவது இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு அப்படி தான் ஆவி பிடிக்க வைக்கணும் ஏன்னா அது சுட அது செய்முறை நம்ம சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் ஏன்னா சுட தண்ணி இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது ஆனால் ஆவி பிடிக்கிறது வந்து சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யார் வேணால் பிடிக்கலாம் பெரியவங்க வந்து நல்லா அவங்கள மூச்சு கட்டி நல்லா பிடிக்கிற வரைக்கும் ஆவி பிடிக்கலாம் சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க பெரிய பெரிய சின்ன குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு எப்படி முறையாக பிடிக்க வைக்கணுமோ அந்த மாதிரி ஆவி பிடிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படும் அதனால் அவங்க சிரமப்படுவாங்க ஆனால் ஆவி பிடிக்கிறது காரணமாக அற்புதமான நிவாரணம் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு பலவிதமான தகவல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குங்க இப்போ இந்த மழை நேரத்தில் பார்த்தோம்னா பெரியவங்க சின்னவங்க வீட்டில் எல்லாருமே ஆவி பிடிக்கிறது வந்து அதாவது சளி இருக்குது இல்லை அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஆனால் ஆவி பிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே உடம்புல நல்லா ஃபார்ம் ஆகிடும் அதனால் நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது இந்த சில்லுன்னு காற்றடிக்குது மழை காத்தடிக்குது பனி அடிக்குது அதனால் ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குங்க அதே போல் வந்து ஆவி பிடிக்கும்போது நம்ம அதுக்குண்டான மூலிகைகளை முறையாக போட்டு பயன்படுத்தணும் நம்ம தா மாத்திரை அதுக்காண்டி அந்த ஆவி பிடிக்கக்கூடிய மாத்திரை அப்படிலாம் வாங்கி பயன்படுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் சொல்லக்கூடிய மூலிகை கொடிகளை போட்டு பயன்படுத்துறது ரொம்ப பெரிய அற்புத நிவாரணம் தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்குங்க சரி இப்போ நம்ம இதனுடைய பலன்களை பார்த்தோம் இப்போ அது எப்படி உரு அதை ஆவி பிடிக்கிறதுக்கு உண்டான முறைகள் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் அதுக்கு தேவையான மூலிகைகள் என்ன அப்படின்னா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா மூலிகைகளுடைய பேர்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் பகுதியில் எந்த மூலிகைகள் வந்து ரொம்ப லேஸாக கிடைக்குதோ அதாவது ரொம்ப பக்கமாக ஈஸியாக கிடைக்குதோ அந்த மூலிகையில் ஏதாவது ஒரு நாலு மூலிகைக்கு மேற்பட்டது குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மூலிகையாவது இருக்கணும் அந்த நாலு மூலிகை இலைகளை போட்டு நம்ம வயது பிடிக்கலாம் நாலு மூலிகைகளுக்கு குறைவாக வேணாமா அதுக்கு மேலே அதிகமாக அதே போல் வந்து நிறையா கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா மூலிகை போடாதீங்க அதிகபட்சமாக ஒரு நாலஞ்சு மூலிகை இலைகள் போட்டால் போதும் ஏன்னா எல்லா மூலிகை இலைகளையும் போட வேணாம் இப்போ பேர்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம பகுதியில் எது ரொம்ப லேசாக கிடைக்கிது ஈஸியாக கிடைக்குதோ அதில் ஒரு நாலு மூலிகை இலைகளை போடுங்க அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ மூலிகையுடைய பேர் என்ன அப்படின்னா நொச்சி இலை ஓமவல்லி இலை தும்ப இலை துளசி இலை அதாவது துளசியில் வந்து கருந்துளசி பச்சை துளசி ரெண்டு இருக்கும் ஆடாதோட இலை வேப்ப இலை தைல இலை அதாவது யூக்கலிப்டஸ் தைல இலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தைல இலை கொய்யா இலை பப்பாளி இலை குப்பமேனி இலை அதாவது வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரியா நங்காய் செடி இருக்குது இல்லைங்களா அந்த இலை போடலாம் மல்லி இலை போடலாம் அதே போல் வந்து புதினா இலை போடலாம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் எந்த இலை போட்டு நம்ம அந்த வேது பிடிக்கிறதுக்கு உண்டான அந்த வெந்நீர் த தயாரிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதில் பெரிய ஒரு விஷ அதாவது விஷமுருவி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது அதனால் அது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் கொஞ்சோன்னு ரெண்டு மூணு மிளகும் போட்டுக்கலாம் அதே போல் மல்லி இருக்குது இல்லைங்களா முழு மல்லி முழு மல்லியும் ஒரு ரெண்டு மூணு மல்லியும் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இதெல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கிருமி நாசினி நம்ம அதை சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் மூச்சு திணறல் இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இந்த இதெல்லாம் இந்த மாதிரி வைத்தியம் செய்யும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அவங்களாம் அந்த மாதிரி மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறையா மருந்து எடுத்துக்குவாங்க அதுக்காண்டி பஃப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று வாயில் வச்சு அடிப்பாங்கள்ல அதெல்லாம் எடுத்துவாங்க அதெல்லாம் பெரிய ஒரு ஆபத்து பக்க விளைவு ஏற்படுத்தும் நரம்புத் தளர்ச்சி ஏற்படுத்தும் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறதுலாம் ஆனால் இப்படி வேது பிடிக்கிறது காரணமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அவங்களுடைய உடலில் ஒரு அதாவது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் பக்க விளைவும் இல்லாத நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வழி மருத்துவர்கள் வந்து நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க இந்த இதை செய்யறதுக்கு உண்டான முறை என்ன அப்படின்னா இதில் ஏதாவது நம்ம அருகாமையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாலு விதமான மூலிகை அல்லது அஞ்சு விதமான மூலிகை போட்டுக்கலாம் நாங்கள் போட்டது என்ன அப்படின்னு அதாவது நான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் பையனுக்கு வந்து எப்படி செஞ்சோம் அப்படின்னாக்க ஓமவல்லியில் துளசி இலை ஆடாதொடை இலை வேப்ப இலை அதே போல் வந்து கொய்யா இலை ரெண்டு பப்பாளி இலை ஒன்று போட்டு குப்பை இலை ஒன்று போட்டு கொஞ்சோண்டு தூள் போட்டு வேதி பிடிச்சிது தம்பிக்கு அப்போ வந்து நீங்களும் அதே மாதிரி வேது பிடிங்க வேது பிடிக்கிறது காரணமாக எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா சின்ன பிள்ளைங்க வேது பிடிக்கும்போது நம்ம கூட இருக்கணும் பாதுகாப்புக்காக ஏன்னா அது ரொம்ப தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் அதே போல் வந்து அவங்க முகத்தையே காட்டாமல் பகுதி அதே போல் வந்து நெஞ்சு பகுதி மூஞ்சி அதை முகம் பகுதின்னு சொல்லி மாற்றி மாற்றி காட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிரமம் இருக்காது உடம்பு நல்லா வேத்ததோட அந்த போர்வையை எடுத்து அவங்க வெளியில் வந்ததுமே உடனடியாக நல்லா தொடச்சிடணும் அவங்கள போய் ஃபேனில் உட்கார வைக்கிறதோ வெளியில் வை நிற்க வைக்கிறதோ அந்த மாதிரி செய்யக்கூடாது உடனடியாக தொடச்சிடணும் குறிப்பாக வேது பிடிச்சோம்னா அன்றைக்கி குளிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் இருக்குது இல்லைங்களா வேது பிடிக்கிறது காரணமாக திறந்திருக்கும் அதனால் அதன் மூலியமாக கழிவுகள்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கும் உடனே குளித்தோம் அப்படின்னா அது மூடி நமக்கு சளி பிடிச்சிடும் அதாவது வந்து ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து வேது பிடிக்கிற அன்னைக்கு குளிக்காமல் அதுக்கு அடுத்த நாள் குளித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் வேது பிடிச்சதுமே உடனடியாக நல்லா துவட்டி தொலை தொடச்சி விட்ணும் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் நம்ம துடைக்கணும் அவங்கள துடைக்க சொல்லாமல் நம்ம செய்யணும் பெரியவங்களாக இருந்தால் நல்லா சுத்தமாக தொடச்சிக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வழி மைத் மருத்துவர்கள் வந்து நமக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க மேலும் வேது பிடிக்கிறது காரணமாக எண்ணற்ற பயன்கள் இருக்குது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு முறையில் பிடிப்பாங்க அதாவது சுட தண்ணியை கிண்ணியில் நல்லா அதாவது அகலமான பாத்திரத்தில் வச்சு அதை மூலியமாக வேது பிடிப்பாங்க இன்னொருத்தவங்க ஒரு சில பகுதியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை சுட வச்சு அதுக்குள்ளார ஒரு செங்கலை அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கி அதாவது வேக வச்சு நெருப்பு கங்கு மாதிரி இருக்கும் அந்த செங்கலை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளார போட்டுருவாங்க அது அப்படியே குபு குபு குபுன்னு கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி செஞ்சு வேது பிடிக்கலாம் ஆனால் என்னென்னா இதிலெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு தேவை பெரியவங்க அந்த மாதிரி செய்யலாம் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த செங்கல் போட்டு பிடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்காது ஏன்னா அது கொப்பளிக்கும் போது மேலே தண்ணி பட்டுச்சுன்னா கொப்பளம் வந்துடும் அதனால் அப்படி இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எது எப்படியோ வேது பிடிக்கிறது ஒரு அற்புதமான நோய் நிவாரணி அதுவும் குறிப்பாக அந்த மாதிரி மழை காலங்களில் ரொம்பவே பயன் தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க எப்பயும் சொல்கிற அதே விஷயம்தான் ரொம்ப வேகமாக பேசுறதுக்கு ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா தகவல் பெருசாயிடுச்சு அப்படின்னா மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க அதனால் வேகமாக சொல்கிறோம் தகவல் எதுவும் தெரியலனா பாஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கங்க இந்த தகவலில் உங்களுடைய மேலான நல்ல அபிப்பிராயங்கள் கருத்துகள் இருந்துச்சுன்னா பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம நண்பர்கள் மக்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்